ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு லாஸ்ட் கிளாஸில் எக்கனாமிக்ஸ் சாப்டர் த்ரீல ஃபஸ்ட்டு ரெண்டு டீட்டெயில் ஆன்சர்ஸ் பார்த்தோம் இன்றைக்கி இந்த கிளாஸ் இந்த வீடியோ கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய த்ரீ டீட்டெயில் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் தேர்ட் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் டீடைல் ஸோ தேர்ட் டீடைல் பாருங்கள் எலாபரேட் த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ஸோ பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னா என்ன அதை வந்து எலாபரேட் பண்ணி சொல்லுங்கன்னு கேட்குறாங்க தேர்ட் கொஸ்டின் ஃபோர்த்து பாருங்கள் வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த பர்ச்சேசிங் பவர் அண்ட் எக்ஸ்பிளைன்ஸ் திங் எந்தெந்த ஃபேக்டர்ஸ் வந்துட்டு பர்ச்சேசிங் பவர் ஆஃப் பீப்புளை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது பீப்புளோட பர்ச்சேசிங் பவர் அஃபெக்ட் பண்ணுது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க ஃபோர்த் கொஸ்டின் ஃபிஃப்த்து பாருங்கள் வாட் ஆர் த மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நியூ அக்ரிகல்ச்சுரல் பாலிசி அக்ரிகல்ச்சுரல் பாலிசியோட மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இதான் ஃபிஃப்த் கொஸ்டின் ஸோ இந்த மூணு கொஸ்டின் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் எலாப்ரேட் த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ஸோ பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னா என்ன எலாபரேட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க இதோட ஆன்சர் பாருங்கள் ஆன்சர் இங்கே இருக்குது த இன்க்ரீஸ் இன் ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் நீட் நாட் ரிசல்ட் இன் இன்க்ரீஸ் இன் அசஸ்ட் ஃபுட் ஃபார் ஆல் அதாவது ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆக ஆ ஆனாலும் அது வந்துட்டு எல்லாத்துக்கும் போதுமானதாக இல்லை தான் சொல்கிறாங்க இன்க்ரீஸ் இன் ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் நீ நாட் ரிசல்ட் இன் இன்க்ரீஸ் இன் அசஸ் டு ஃபுட் ஃபார் ஆல் ஸோ ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆனாலும் அது வந்துட்டு எல்லாத்துக்கும் போதுமானதாக இல்லை கிவன் த அன்வல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் அந்த லெவல் ஆஃப் பாவர்ட்டி தட் பெர்சிஸ்ட் இன் இண்டியன் எக்கானமி த கவர்மெண்ட் டுக் steps to distribute food grains at subsidized rates through public distribution system pds another unequal distribution of income volume. லெவல் பாவர்ட்டியோட லெவலும் வந்துட்டு நம்ம இந்தியன் எக்கானமி வந்துட்டு பெர்சிஸ்ட் ஆகிட்டே இருக்க அதாவது இருந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கவர்மெண்ட்டு ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க எதுக்குன்னா ஃபுட் கிரைன்ஸை எல்லாத்துக்கும் அளவு கரெக்டாக கொடுக்கறக்கு வந்துட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து அந்த ஃபுட் கிரைன டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க அதுதான் வந்துட்டு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பிடிஎஸ் அதாவது நியாய விலை கடைன்னு சொல்லுவாங்கள அதான் வந்துட்டு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்

பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கோம் ஆனால் மற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்டேட்ஸில் இருக்குது டார்கெட்டட் பிடிஎஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க அண்டர் யூனிவர்சல் பீடிய பிடிஎஸ் ஆல் த ஃபேமிலி ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ் ஆர் என்டைட்டில் டு சப்ளைஸ் ஃப்ரம் த பிடிஎஸ் அதாவது Universal PDS, அதாவது Public பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தில் எல்லா ஃபேமிலி ரேஷன் card ரேஷன் கார்டு ஹோல்டருக்கும் அந்த சப்ளைஸ் அதாவது வந்துட்டு கூடஸ் அண்ட் ச கூட்ஸ் வந்துட்டு பிடிஎஸ்லேருந்து சப்ளை பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் வந்துட்டு ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆனாலும் அது எல்லாத்துக்கும் போதுமானதாக இல்லை ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ஸோ நம்ம இந்தியாவில் வந்துட்டு இன் இன்கம் அண்ட் பாவர்ட்டி அன்இீக்குவல் அன்இக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம்னாலையும் பாவர்ட்டினாலேயும் பாவர்ட்டியும் நம்ம இந்தியன் எக்கானமியில் பெர்சிஸ்ட் ஆகிட்டு இருந்துகிட்டே இருக்குது ஸோ அதுக்காக கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க ஃபுட் கிரெயின்ஸை வந்துட்டு எல்லாத்துக்கும் ஈக்குவலாக சப்ஸ்டைஸ் ரேட் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு அதுதான் வந்துட்டு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பிடிஎஸ் ஸோ ஸோ இந்த பிடிஎஸ் பிடிஎஸோட நேச்சர் ஸ்கோப் ஃபங்க்ஷனிங் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்துட்டு வேரி ஆகுங்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம யூனிவர்சல் பிடிஎஸை அடாப்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் அதர் ஸ்டேட்ஸ் வந்துட்டு டார்கெட்டட் பிடிஎஸாக அடாப்ட் பண்ணியிருக்காங்க ஸோ யூனிவர்சல் கீழே வரக்கூடிய எல்லா ஃபேமிலி ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸுக்கும் சப்ளைஸ் அதாவது கூட்ஸை வந்துட்டு நம்ம பிடிஎஸ்லேருந்து தருவாங்க அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த டார்கெட்டட் பிடிஎஸ் த பெனிஃபிஷரிஸ் ஆர் ஐடென்டிஃபைட் பேஸ்ட் அந்த சர்டன் கெர்டி கிரைட்டீரியா அண்ட் இவ்வன் தேர் என்டைமெண்ட்ஸ் லீவிங் அவுட் த ரெஸ்ட் அதாவது டார்கெட்டில் ப டார்கெட்டட் பீடியஸில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரை செர்டன் கிரைட்டீரியாவில் மட்டும்தான் வந்துட்டு அதை தருவாங்க அந்த ரேஷன் கார்டு தருவாங்க மற்றவங்களெல்லாம் வந்துட்டு விட்டுருவாங்க அப்படிங்கிறாங்க வோட் த யூனியன் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சப்ஸ்டைஸ் த சப்ளைஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் த்ரூ பிடிஎஸ் த லெவல் அண்ட் குவான்டம் ஆஃப் சப்சடி ஆல்சோ வேரிடு அக்ராஸ் ஸ்டேட்ஸ் அதாவது போத் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு அந்த சப்ளைஸை வந்துட்டு அதாவது அந்த கூட்ஸை வந்துட்டு ஃபுட் கிரெயின்ஸை வந்துட்டு பிடிஎஸ் மூலிமா சப்ளை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஸோ அந்த சப்ளை பண்ணக்கூடிய கூடஸோட லெவல் லெவலும் குவான்டமும் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டே ஸ்டே ஸ்டேட்டுக்கும் வேரி ஆகும் அப்படிங்கிறாங்க Subsequently, the National Food Security Act, NFSA, was passed by Indian Parliament in 2013. So, அதே சமயத்தில் National Food Security Act, அப்படிங்கிறது NFSA, வந்துட்டு நம்ம இந்தியன் Parliamentல 2013ல தௌசண்ட் தேர்ட்டீனில் பாஸ் பண்ணிணாங்க த என்எஃப் எஸ்ஏ கவர்ஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் அர்பன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஸோ இந்த என்எஃப்ஏ வந்துட்டு அர்பனில் வந்துட்டு ஃபிஃப்டி பெர்சன்ட்டையும் ரூரலில் வந்துட்டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டையும் கவர் பண்ணுது அப்படிங்கிறாங்க யூனிவர் த தமிழ்நாடு கண்டினியூஸ் டு ஹாவ் யூனிவர்சல் சிஸ்டம் ஆஃப் பீடியஸ் அண்ட் சப்ளைஸ் ரைஸ் அட் எ ஃப்ரீ காஸ்ட் டு ஆல் தார்டு ஹோல்டர்ஸ் ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்த யூனிவர்சல் சிஸ்டம் ஆஃப் பீடியஸ் தான் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம் அரிசி வந்துட்டு எல்லா ரேஷன் கார்டுக்கும் இலவசமாக போடுவாங்க அதான் சொல்கிறாங்க ரைஸ் அட் ஃப்ரீ காஸ்ட் டு ஆல் த கார்டு கார்டு ஹோல்டர்ஸ் யாருக்கெல்லாம் கார்டு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ரைஸ் வந்துட்டு ஃப்ரீயாக போடுவாங்க அப்படிங்கிறாங்க ஸோ இதை வந்துட்டு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அதாவது தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர் சொல்கிறாங்க இதோட முடியுது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த பர்ச்சேசிங் பவர் அண்ட் எக்ஸ்பிளைன் தேம் என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்துட்டு பர்ச்சேசிங் பவர் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க இதான் வந்துட்டு ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள் ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர் ఫ్యాక్టర్స్ అఫైటింగ్ పర్చేసింగ్ పవర్ సో ప పర్చేసింగ్ పవర్ ఎన్నెన్న ఫేక్టర్స్ అఫెక్ట్ పుణున్నీ సిక్స్ ఫేక్టర్స్ అఫెక్ట్ పన్ను ఫస్ట్ ఇస్ ఓవర్ పాపులేషన్ సెకండ్ వన్ ఇస్ ఇంక్రీజింగ్ ప్రైసెస్ ఆఫ్ ఎసెన్షియల్ గుడ్స్ వన్ ఇస్ డిమాండ్ ఫర్ గుడ్స్ ఫోర్త్ వన్ ఇస్ ప్రైస్ ఆఫ్ గుడ్స్ అఫెక్ట్ ద వాల్యూ ఆఫ్ కరెన్సీ ஃபிஃப்த்து ஒன் இஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சிக்ஸ்த்து ஒன் இஸ் ப்ரா பார்ட்டி அண்ட் இன்இக்வாலிட்டி ஸோ இந்த சிக்ஸ் ஃபேக்டர்ஸு தான் வந்துட்டு பர்ச்சேசிங் பவரை அஃபெக்ட் பண்ணுதுங்கிறாங்க ஸோ ஒன்று ஒன்று எலாபரேட்டாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர் பாப்புலேஷன் இந்த பாப்புலேஷன் க்ரோத் இன் இந்தியா இஸ் ஹையஸ்ட் ஒன் பாயிண்ட் செவன் பர் தௌசண்ட் அதாவது இந்தியாவோட பாப்புலேஷன் க்ரோத் வந்துட்டு ரொம்ப ஹை ஒரு தௌசனுக்கு வந்துட்டு ஒன் பாயிண்ட் செவன் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க லார்ஜ் பாப்புலேஷன் லீட்ஸ் டு இன்க்ரீஸிங் டிமேண்ட் பட் சப்ளை வாஸ் நாட் ஈக்குவல் டு த டிமேண்ட் ஸோ லார்ஜ் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக அவங்களுக்கு டிமாண்டு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஆனால் நம்மளால் அந்த சப்ளையை வந்துட்டு ஈக்குவலாக அந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வர முடியாது ஸோ த நார்மல் ப்ரைஸ் வில் பி கோயிங் டு அண்ட் ஹையர் ஸோ அதனால ஒரு சப்ளை வந்து நமக்கு டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வர முடியல எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஆனியன்ஜி ஸ்மால் ஆனியன் எடுத்துக்கலாம் அது எண்பது ரூபா நூறுரூவா நூற்றி இருபது ரூபாய் வரைக்கும் போச்சு ஏன்னா வந்துட்டு அதோட சப்ளைக்கு அதோடய டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால சப்ளை பண்ண முடியல ஸோ அதனால அதோட நார்மல் ப்ரைஸ்லேருந்து அந்த ப்ரைஸ் வந்துட்டு ரொம்ப ஹையராக போகும் அப்படிங்கிறாங்க

ஸோ ஃபஸ்ட்டு ஓவர் பாப்புலேஷன் பார்க்கும்போது நம்ம இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் க்ரோத் ரேட் வந்துட்டு ஒரு தௌசணுக்கு ஒன் பாயிண்ட் செவன் இருக்குது ஸோ லார்ஜ் பாப்புலேஷன் பாப்புலேஷன் க்ரோ ஆக குரோ ஆக அவங்களுக்கு தேவைப்படுற டிமாண்டும் க்ரோ ஆகும் ஆனால் நம்மளால் அதே அளவுக்கு நம்மளால் சப்ளை பண்ண முடியாது ஸோ அதனால அந்த ப்ரைஸ் வந்துட்டு அந்த நார்மல் ப்ரைஸ் அந்த ப்ராடக்டோட நார்மல் ப்ரைஸ் வந்துட்டு ஹையர் ப்ரைஸ் ஆகும் ஸோ அதுவும் வந்துட்டு இந்த பர்ச்சேசிங் பவர் அஃபெக்ட் பண்ணும் எஸ்பெஷலி எங்கேன்னா ரூரல் ஏரியாஸில் Next second, increasing price of essential goods.

ஸோ இன்க்ரீஸிங் ப்ரைஸ் ஆஃப் எசென்ஷியல் குட்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம ஜிடிபி கா ஜிடிபி கான்ஸ்டன்ட் க்ரோத் இருந்தாலுமே நம்ம எக்கானமியில் வந்துட்டு க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தாலுமே சில முக்கியமான இப்போ குட்ஸோட ப்ரைஸஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ அப்படியே அந்த ப்ரைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும்போது அது பர்ச்சேசிங் பவரை அஃபெக்ட் பண்ணும் எஸ்பெஷலி எங்கேனா புவ பீப்புள்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்துட்டு செகண்ட் ஃபேக்டர் தேர்டு ஃபேக்டர் பாருங்கள் டிமேண்ட் ஃபார் குட்ஸ் டிமேண்ட் ஃபார் கூட்ஸ் இன்க்ரீஸஸ் த ப்ரைஸ் ஆஃப் கூட்ஸ் இன்க்ரீஸஸ் தென் த பர்ச்சேஸிங் பவர் இஸ் அஃபெக்டட் அதாவது ஒரு கூடஸோட டிமாண்டு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த கூட்டோட டிமாண்ட் வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு அதிகமாகிடும் அப்படிங்கிறாங்க ஸோ அதனாலையும் வந்துட்டு பர்ச்சேசிங் பவர் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறாங்க ஸோ டிமேண்ட் ஃபார் குட்ஸுன்னு பார்க்கும்போது டிமாண்டு அதாவது கூடஸோட கூட்ஸ் அதை ப்ரொடக்ஷன்லேயே வந்துட்டு டிமாண்ட் வந்துடுச்சு அப்படின்னா அந்த கூட்ஸோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும் தேர் ஃபோர் இட் அஃபெக்ட்ஸ் த பர்ச்சேசிங் பவர் அப்படிங்கிறாங்க ஸோ இதான் தேர்ட் ஒன் ஃபோர்த்து ஒன் பாருங்கள் ப்ரைஸ் ஆஃப் கூட்ஸ் அஃபெக்ட் த வேல்யூ ஆஃப் கரன்சி அதாவது குட்ஸோட ப்ரைஸ் வந்துட்டு கரன்சியோட வேல்யூவை அஃபெக்ட் பண்ணுங்கிறாங்க

விடு அப்படிங்கிறா ப்ரைசஸ் டு த எக்கோ கண்ட்ரிஸ் எக்கானமி ப்ராஸ்பரிட்டியில் போய் விடு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதான் வந்துட்டு சிக்ஸ்த்து ஃபேக்டர் ஸோ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பர்ச்சேசிங் பவர் அண்ட் எக்ஸ்பிளைன் தம்னு பார்க்கும்போது சிக்ஸ் ஃபேக்டர்ஸ் இருக்குது ஓவர் பாப்புலேஷன் பாப்புலேஷன் க்ரோ ஆக குரோ ஆக க்ரோ ஆக குரோ அந்த டிமாண்டை நம்மளால் ஈக்குவல் பண்ண முடியாது ஸோ அந்த கூட்ஸோட ப்ரைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் அதனாலே பர்ச்சேசிங் பவர் அஃபெக்ட் ஆகுங்கிறாங்க நெக்ஸ்ட் இன்க்ரீஸிங் ப்ரைசஸ் ஆஃப் எசன்ஷியல் குட்ஸ் ஸோ எசென்ஷியல் குட்ஸோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக பர்ச்சேசிங் பவர் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும் நெக்ஸ்ட் ஒன் வந்து டிமாண்ட் ஃபார் குட்ஸ் ஸோ கூடஸோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக அந்த பர்டிகுலர் குட்ஸோட ப்ரைஸ் இன்கிரீஸ் ஆகுங்கிறாங்க அது வந்துட்டு தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன் வந்துட்டு ப்ரைஸ் ஆஃப் குட்ஸ் அஃபெக்ட் த வேல்யூ ஆஃப் கரன்சி ஸோ குட்ஸோட ப்ரைஸ் வந்துட்டு இன்கிரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக க கரன்சியோட வேல்யூ வந்துட்டு குறையும் அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் அண்ட் சப்ளை ஆஃப் கூட்ஸ் பார்க்கும்போது சப்போஸ் ப்ரொடக்ஷன்லேயோ சப்ளைலையோ டிக்ளைன் வந்துச்சு அப்படின்னா நம்ம கூட்ஸ் அந்த ப்ரைஸோ கூட்ஸோட ப்ரைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதனாலேயே பர்ச்சேசிங் பவர் வந்துட்டு அஃபெக்ட் ஆகுறாங்க நெக்ஸ்ட்டு பாவர்ட்டி அண்ட் இன்னேக்வாலிட்டின்னு பார்க்கும்போது நம்ம இப்போது அது என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளோட பர்ச்சேசிங் பவர் அஃபெக்ட் ஆகிறது மூலயமா எக்கானமியில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டும் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தீஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பர்ச்சேசிங் பவர் அண்ட் பர்ச்சேசிங் பவர் ஆஃப் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதான் வந்துட்டு ஃபோர்த்து கொஸ்டின் ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள் வாட் ஆர் த மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நியூ அக்ரிகல்ச்சரல் பாலிசி ஸோ நியூ அக்ரிகல்ச்சரல் பாலிசியோட மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க இதான் ஃபிஃப்த்து கொஸ்டின் பாருங்கள் த ஃபாலோயிங் ஆர் சம் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இந்தியாஸ் அக்ரிகல்ச்சுரல் பாலிசிஸ் ஸோ இந்த 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 எல்லாமே வந்துட்டு தான் நம்ம இந்தியன் அக்ரிகல்ச்சுரல் பாலிசியோட ஆப்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்கிறாங்க மொத்தம் சிக்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரைசிங் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் இன்புட்ஸ் செகண்ட் ஒன் இஸ் ரைசிங் வேல்யூ ஆடெட் பர் ஹெக்டேக்கர் ஹெக்டேக்கரா தேர்டு ஒன்று இஸ் ப்ரொடக்டிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் புவர் ஃபார்மர்ஸ் ஃபோர்த் வந்து இஸ் மாடனைசிங் அக்ரிகல்ச்சுரல் செக்டர் ஃபிஃப்த் ஒன் இஸ் என்விரான்மெண்டல் டிகிரேடேஷன் அண்ட் சிக்ஸ்த்து ஒன் இஸ் ரிமூவிங் பயோக்ராட்டிக் ஆப்ஸ்டக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ் இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னு என்ன சொல்றாங்கன்னா ரைஸிங் த புரொடக்டிவிட்டி ஆஃப் இன்புட்ஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இந்தியாஸ் அக்ரிகல்ச்சரல் பாலிசி இஸ் டு இம்ப்ரூவ் த புரொடக்டிவிட்டி ஆஃப் இன்புட்ஸ் ஸோ பர்ச்சேஸ்ட் லைக் ஹெச்ஒவி சீட்ஸ் ஃபர்டிலைசர்ஸ் பெஸ்டிசைட்ஸ் இரிகேஷன் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸட்ரா ஸோ இந்த அக்ரிகல்ச்சரல் பாலிசியோட முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஆப்ஜெக்டிவ் என்னென்னா இம்ப்ரூவ் பண்ணுறது ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி இன்புட் இன்புட் அதிகமாக கொடுக்குறது எப்படின்னா இம்ப்ரூவ் த புரொடக்டிவிட்டி ஆஃப் இன்புட் அதாவது இன்புட் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த நிதோட சீடோட நிதை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணு எப்படி எதை பர்ச்சேஸ் பண்ணி ஹெச்ஐவிஸ் வைஸ் பி சீட்ஸ் அதாவது ஹைஇல்டிங் வெரைட்டி சீட்ஸ் மூலயமாவும் ஃபர்டிலைசர்ஸ் மூலயமாவும் பர்டிச ஃபர்ட்டில பெஸ்டிசைட்ஸ் மூலயமாவும் நல்ல இரிகேஷன் ஃபெசிலிட்டி மூலயமாவும் நம்ம வந்துட்டு அதை இன்க்ரீஸ் பண்ணணும் இன்புட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை வந்துட்டு ஃபஸ்ட் ஆப்ஜெக்டிவ் செகண்ட் பார்க்கும்போது ரைசிங் வேல்யூ ஆடட் பர் ஹெக்டேக்டார் அக்ரிகல்ச்சர் பாலிசி இஸ் டு இன்க்ரீஸ் பர் ஹெக்டேக்டா வேல்யூ ஆடட் தேரர் தென் ரைசிங் த ஃபிசிக்கல் அவுட்புட் பை தர் பை ரைசிங் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் ஜென்ரல் அண்ட் ப்ரொடக்டிவிட்டியாக ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஹோல்டிங் பர்டிகுலர் ஸோ அக்ரிகல்ச்சர் பாலிசி என்ன இன்க்ரீஸ் பண்ணுதுன்னா வேல்யூ ஆடட் ஒரு ஏக்கராவுக்கு வந்துட்டு வேல்யூ வந்துட்டு ஆட் பண்ணுறாங்க அதாவது ஃபிசிக்கல் அவுட்புட்டை ரைஸ் பண்ணுறது மூலியமாகவும் ஃபிசிக்கல் அவுட் புட்டை ரைஸ் பண்ணுறதை தவிர்த்துட்டு இந்த வேல்யூவை வந்துட்டு ஒரு ஹெக்டர் ஏக்கராவுக்கு வந்துட்டு ஆட் பண்ணுறாங்க தென் ஃபிசிக்கல் அவுட்புட் பை ரைஸிங் த புரொடக்டிவிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் ஜென்ரல் அதை ஃபிசிக்கல் அவுட்புட் எப்படி எப்படி ரைஸ் பண்ணுறாங்க அக்ரிகல்ச்சரோட ப்ரொடக்டிவிட்டியை வந்துட்டு ரைஸ் பண்ணுறாங்க அண்ட் அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்லாமல் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஹோல்டிங் இருக்குல்ல சின்ன சின்ன ஃபார்மர்ஸ்லாம் இருப்பாங்களே அவங்களோடதையும் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை வந்துட்டு செகண்ட் ரைஸிங் வேல்யூ ஆட பெர் ஹெக்டேக்கா தேர்டு ஒன் பாருங்கள்

இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குற மாதிரி இது பண்ணுறதுக்கு மார்ஜினல் ஃபார்மர்ஸ் பை அபாலிஷிங் த இன்டர்மீடியேட்ரிஸ் த்ரூ லேண்ட் ரிஃபார்ம் ஸோ லேண்ட் ரிஃபார்ம் மூலியமாவோ இல்லை இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட்ஸ் இல்லை இன்ஸ்டிடியூஷன் வந்து கடன் வாங்கி இது பண்ணுறது மூலிமாவோ அதை எல்லாத்தையும் அபாலிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபார்ம் அதாவது அக்ரிகல்ச்சரல் பாலிசியை வந்துட்டு கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இதை வந்து தேர்டு ஒன் ப்ரொடக்ட்டிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த புவர் ஃபார்மர்ஸ் ஸோ ஃபோர்த்து பாருங்க மாடர்னைசிங் அக்ரிகல்ச்சுரல் செக்டார் நம்ம அக்ரிகல்ச்சுரல் செக்டாரை வந்துட்டு மாடர்ன் பண்ணுறதும் மாடர்ன் பண்ணுறதுக்காக மாடர்ன் பண்ணுறதும் இந்த அக்ரிகல்ச்சுரல் பாலிசியோட ஒரு ஏம் தான்

யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க சோ இதுதான் வந்துட்டு ஃபோர்த் மாடர்னைசிங் அக்ரிகல்ச்சுரல் செக்டார் ஃபிஃப்த்து பார்க்கும்போது என்விரான்மெண்டல் டிக்ரடேஷன் பார்க்கும்போது அக்ரிகல்ச்சர் பாலிசி ஆஃப் இந்தியா

ரிமூவிங் பியூரேட்டிக் ஆப்ஸ்டக்கல்ஸ் அதாவது அதிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்லுவாங்கள்தான் சொல்கிறாங்க

ஸோ அந்த லோனையும் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா த பாலிசி த ஹேஸ் செட் அனதர் ஆப்ஜெக்டிவ் டு ரிமூவ் பயோரட்ரிக் அப்டக்கல்ஸ் அண்ட் த ஃபார்மஸ் அதாவது அப்படி லோன் தரும் போது அவங்க ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக பேசுவாங்க ஸோ அது எல்லாத்தையும் வந்துட்டு ரிமூவ் பண்ணணும் பயோரட்ரிக் அப்சக்கல் ரொம்ப அதிகாரப்பூர்வமாக இது பண்ணுவாங்க ஸோ அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கறதும் வந்துட்டு இந்த அக்ரிகல்ச்சுரல் பாலிசியோட ஒரு முக்கியமான ஏம் தான் ஸோ அப்படி அதை ரிமூவ் பண்ணுறது மூலிமா ஃபார்மர்ஸ் வந்துட்டு இன்டிபென்டெண்ட்டாக எதையும் டிபெண்ட் பண்ணி இருக்காமல் இன்டிபென்டண்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ

டிக்ரேஷன் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும் அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் ரிமூவிங் பயோரடிக் அப்ஸ்டக்ல்ஸ் அதாவது அதிகாரம் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய அப்ஸ்டக்கல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறது ஸோ இதுதான் வந்துட்டு ஃபிஃப்த்து கொஸ்டினோட ஆன்சர் ஸோ நம்ம இன்னைக்கு க்ளாஸில் வந்துட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய த்ரீ டீட்டெயிலுமே பார்த்துட்டோம் ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ க்ளாஸில் நம்ம புது சாப்டர் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ